கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு அத்தனை பட்டணம். அத்தனை பட்டணம் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடைசிலும் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் ஐயா, எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. உங்களுடைய ஊழியத்தை எங்களுக்கு தந்து இந்த பாரமான காரியத்தை நீங்க செய்வதற்காக நன்றி ராஜா. இன்று பவுல் செய்த ஊழியத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஐயா. அத்தனை பட்டணத்திலே பவுல் செய்த ஊழியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மனக்கண்களை தந்தாங்க தாங்கப்பா. இது மூலமாக நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படுவதற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செய்திக்கு ஆதாரமான வசனம் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 16வது அப்போஸ்தலர் 17:16. அத்தனை பட்டணத்திலே பவுல், பவுல் எங்க இருக்கிறான்? அத்தனை பட்டணத்தில் வந்திருக்கிறான். அப்போஸ்தலர் முழுவதும் பலர் ஆண்டோருக்காக செய்த ஊழியத்தை குறித்திருக்கு. ஆனா பவுல் பல இடங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கார், பல வகையான ஊழியத்தை செய்திருக்கிறார். அந்த ஊழியத்தில் அத்தனை பட்டணத்திலிருந்து அவர் செய்த ஊழியத்தையும் அதனுடைய சப்போர்ட்டான வசனங்களையும் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். இப்ப அந்த அத்தனை பட்டணத்துக்குரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது படிப்பு அறிவு நிறைந்த பட்டணம். சில கிராமத்திலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அவங்களுக்கு அவங்க வேலை வேலை வேலை, பிள்ளைகளையும் படிக்க வைக்க மாட்டாங்க. ஏன் பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ படிச்சு என்ன செய்ய போற, என் கூட வேலை செய்ய, பத்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நோக்கம் எல்லாம் பணம் பணம் பணம். பிள்ளைகளையும் படிக்க வைக்க மாட்டாங்க, அவளும் படிக்க மாட்டாங்க. ஆனா அத்தனை பட்டணம் அப்படி கிடையாது. படிப்பு அறிவு நிறைந்த பட்டணம். ஆனா அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, படிப்பு இருக்கு ஆனா தேவை என்னன்றது நம்ம வசனத்தின் மூலம் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 21வது அதிகாரம் வாசிக்கிறேன். தேவை 1 கொரிந்தியர் 21வது அதிகாரம் 21வது வசனம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஞானிகள் எங்கே? இந்த அத்தனை பட்டணத்தில் ஞானிகள் இருக்காங்க. அவங்கள ஆண்டவர் காமிக்கிற ஞானிகள் எங்கே? வேத பாரதர் எங்கே? பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இப்ப இந்த உலகத்தை பாவம் அத்தனை பட்டணத்துல ஃபுல்லா படிச்சவங்க இருக்காங்க. ஆனா அவங்கள ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 21 எப்படி எண்ணில். அப்ப எப்படி எண்ணில் சொல்லி ஒரு உலக ஞானங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்திருக்கு. சுய ஞானத்தால தேவனை அறிய முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய படிப்பு டிகிரி எல்லாம் வேஸ்ட். ஆண்டவருக்கு முன்பாக உலக ஞானங்கிறது பிக் ஜீரோ. உலக ஞானங்கிறது பிக் ஜீரோ. அதனாலதான் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிற பைத்தியமாக தோன்கிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமா இருந்தது. இப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ரட்சிப்பு, விடுதலை. எங்கிருந்து விடுதலை? என்னன்னா உலகத்திலிருந்து ஆண்டவனுக்கு விடுதலை. இப்பிரபஞ்சம் உலகம் சரி. பவுல் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ ஞானம் சுய ஞானம் அப்படி ரெண்டு கருத்து. சுய ஞானம்னா என்ன? நான் உங்களுக்கு சொல்றேன், நான் நல்லவேன், அது சுய ஞானம். நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நீ எதுனாலும் என்கிட்ட கேளு. நான் ஒரு டாக்டரை பத்தி பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட, அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு யாக்கோபு புஸ்தகம் எங்க இருக்குன்னு தெரியுமா பைபிள்னு கேட்டேன். ரொம்ப வயதானவர் கிறிஸ்தவர், பெரிய கிறிஸ்தவர். அவர் சொல்றாரு, எனக்கு பிபி டேப்லெட் பத்தி கேளு, சுகர் டேப்லெட் பத்தி கேளு, அது நான் சொல்லுவேன். ஆனா அந்த யாக்கோப் எல்லாம் எனக்கு தெரியாது, யாக்கோப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. இப்ப இவருக்கு என்ன ஞானம் இருக்குன்னா படிப்பு. நான் ஒரு எம்டி, எனக்கு தெரியாத மருந்தே கிடையாதுன்னு அவர் சொல்லுகிறார். அதனால்தான் இந்த 1 கொரிந்தியர் 21வது அதிகாரம் 21வது வசனம் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினால. சுய ஞானங்கிறது இது நான் சொன்ன டாக்டர் நல்லா படிச்சது என சொல்லுவாரா, உனக்கு என்னாலும் கேளுங்க, நான் உனக்கு சொல்றேன். பிரஷர் மாத்திரை சுகர் மாத்திரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியும், ஓரளவு தான் தெரியும். நான் சேலஞ்ச் பண்ண முடியாது, ஆனா எனக்கு தெரியும். சரி, இது ஏன் காரணம்னு பார்ப்போம். ஒரு பக்கம் உங்களுக்கு நான் கேட்டேன், அத்தனை பட்டணத்துக்குள்ள வரோம். நம்ம அத்தனை பட்டணம் ஃபுல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க, ஞானிகள், பிரில்லியன்ட் பீப்புள் உட்கார்ந்து இருக்கிற பட்டணத்துக்குள்ள பவுல் வருகிறார். அந்த பட்டணத்துல அவர்களை சாத்தான் என்ன செய்து வைத்திருக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். அந்த மக்களுக்கு அறிவு இருக்குது, ஆனா அவர்கள் வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை சாத்தா செய்து வச்சிருப்பாங்க.
ரெண்டு கொரிந்தியர் 4வது அதிகாரம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிய அவர்களுக்கு பிரகாசமாகிறபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனான் அவருடைய மனதை குருடாக்கினான். மனதை கண்ணை கண்ணு நல்லா தெரியும். இப்ப நான் பாக்குறவங்கள யார் யாருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. என் கண்கள் உங்களை பார்க்க முடியாது, ஆனா யார் பாக்குறீங்கன்னு பார்க்க முடியும். என் கண்கள் வேற, என் மனது வேற. சாத்தான் என்ன மனத குருடாக்கி வச்சிட்டான். மனத குருடாக்கி என்ன செய்யக்கூடாது பாருங்க, என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சுவிசேஷத்தின் ஒளி உள்ள போகாத பற்றி சாத்தான் தான் கண்ணு. ஆனா பவுலுக்கு ஒரு காலத்துல என்ன பிரச்சனை இருந்துச்சு, இப்ப அவருடைய கண்கள் அத்தனை பட்டணத்தை பார்க்குது, குருட்டாட்டமா இருக்கிறாங்க, பிளைண்ட் பீப்புள், ஆவிக்குரிய கண்கள் இல்லை அவங்களுக்கு. ஆனா பவுலுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல குறித்து ஒரு சின்ன ஸ்டடி நம்ம பார்க்க போயிடும். எடுத்துக்கலாமா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது வசனத்துல பவுல் இதே மாதிரி இருந்தார். எப்படி இருந்தார் சொல்லுங்க, கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில இருந்தார். மனக்கண்கள் அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலே கோபம் கோபமா வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவர், பாரம்பரியமான தேவனை அறிந்தவர். அவருக்கு யெகோவா தேவனை தெரியும், ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியாது. அப்ப அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது வசனம், அவன் பிரயாணப்பட்ட பொருளே தமஸ்கு சமீபத்தில் சடுதியாக வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்து, ஒரு லைட், பிரகாசமான ஒளி, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒளியா இருக்கிறார் அவர். நேர யார சந்திக்கிறாரு, பவுல சந்திக்கிறார். பவுலுக்கு என்ன பிரச்சனை, பவுலுடைய மனது குருடா இருந்துச்சு, கண்ணு நல்லா இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த கண்ணு இருக்கிறதுனால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க கைய வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 9:9 அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாவும், 3 நாள் பிளைண்ட். பாருங்க, கொஞ்ச நேரம் கண்ணு தெரியலன்னா நமக்கு நெந்து போயிடுவோம், ஐயோ கண்ணு தெரியலேன்னு நினைச்சோம். நைட்ல எல்லாம் என்ன வந்து லைட் நம்ம போட்டு பாக்குறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வரும், இருட்டா இருக்கும், அப்படிதான் ஷாக் ஆயிடுவோம் நம்ம. ஆனா பவுலுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 6வது வசனம் ஒரு பேர் ஒளி அவரை சந்திக்கிறது. ஒளிதான், பேர் ஒளி. எதற்காக அவரை சந்திக்கிறான்னா, பவுலே உன் இருதயம் மனது குருடா இருக்கு, அதை நான் திறக்கப்படுறேன். சரி, அதே இதுல பாத்தீங்கன்னா 26வது அதிகாரம் 13வது வசனத்துல அப்ப சொல்ல சூரியனும் அதிகமான ஒளி. நமக்கு சூரியன் சூரியன் ஒளி பார்த்ததே கண்ணு போயிடும் நமக்கு, அதை விட பிரைட்டா இருக்கு. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சவுல் அப்படிங்கிற ஒரு மனிதனை சந்திக்கிறார். எஸ், முருகன் என் மகன், சத்திய முருகன், வெரி குட். முருகன் கொஞ்ச நாள் ஆவிக்குள்ள இருக்காரு, திரும்ப அப்படியே போட்ல அப்படியே அசையக்கூடாது, நம்மளை ஆண்டவரும் சிலர் அழைத்திருக்கிறார். இந்த செய்தி எல்லாம் நமக்கு தான், முருகன் உனக்கும் சேர்த்து தான், ரைட். அதே இது அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 11வது வசனம் ஒளியின் மகிமையினாலே, ஒளியுடைய மகிமையினால கண்ணு போயிருச்சு. அப்படி இருந்த பவுல் யார பாக்கிறார், அத்தனை பட்டணத்தை பாக்கிறார். அத்தனை பட்டணத்தை எப்படி பாக்கிறாரு, ஐயோ ஆவிக்குரிய குருட்டாட்டமா இருக்காங்களே இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுடைய கடவுளுடைய பேரை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 19:17 சரி 28வது வசனம் அப்பா சொல்றாரு 19:28 தியானால், அங்க ஒரு கடவுள் இருக்காங்க, கடவுள் சிலையை வச்சிருக்காங்க, அது அவங்களுக்கு ஒரு பிசினஸா மாறிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, இதுதான் எங்க கடவுள். தியானால், அந்த தியானாலுங்கிற ஒரு கடவுளை அவங்க வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பவுல் உண்மையான தேவனை காட்ட போகிறார். காட்டுறதற்கு ஆண்டவர் இப்ப எங்க பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கணும். அப்போ சிலர் 17:15 இப்ப பவுல் அத்தனை பட்டணத்துக்கு எப்படி வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் டெக்னிக்கை பார்க்கணும். பவுலை வழி நடத்தி வந்தவர்கள் அவனை அத்தனை பட்டணத்து வரைக்கும் அழைத்து கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அத்தனை பட்டணத்தை பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது, அழைத்து கொண்டு கொஞ்சம் பேர் வர்றாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப பவுல் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்க, தனியா இருக்குமே,
அந்த நேரத்துல அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிமையில அங்கே சீலாவையும் தீமோத்தையும் அதிசீக்கிரமாய் தண்டத்தில் வரும்படி அவர்களுக்கு சொல்லும்படி கட்டளை பெற்றுக்கொண்டு போனார். விட்டாங்க பாத்தீங்களா, போறப்பட்டு ஒரு மேட்டர் சொல்றாரு, யா நீங்க வந்து விட்டீங்க, ஆனா இங்க ரெண்டு பேர் எனக்கு வேணும். அது யாருன்னா பவுல் சீலா, ரெண்டு பேர் தேவை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊழியத்தை தனியா செய்ய முடியாது. இங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜானகி அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. ஜானகி அம்மா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மகன் ஒரு காலத்தில் ஆண்டவர் ஏத்துக்கிட்டார். ஏற்றுக்கொண்டு வைராக்கியம் வரும்போது ஜானகி அம்மாளுக்கு பயங்கர கோபம், என் மேல கோபம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அம்மாவை தொட்டாங்க, தொட்டு ஒரு ஊழியக்காரங்க மாத்திருச்சு. ஊழியக்காரங்களை மாத்தின உடனே அந்த அம்மாக்கு என்ன, என் பிள்ளை எல்லாம் ரட்சிக்கப்படணும், இந்த முருகனையும் ரட்சிக்கப்படணும். இது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன கண்கள் திறந்தா தான் நடக்கும், இல்லைன்னு நடக்காது. அப்ப இங்க பவுல் பாக்குறாரு, அத்தனை பட்டணம் ஃபுல்லா யார் இருக்காங்க, இருக்கிறாங்களே, இப்ப எனக்கு ஹெல்பர் வேணும், இந்த ஊழியத்தை தனியா செய்யுங்க. ஆண்டவராக இயேசுக்கு 12 அப்போஸ்தலர்கள், 70 சீஷர்கள், ஏன் எவ்வளவு பேர் வேணும் அதை அங்க பாக்கணும். இப்ப பவுலுக்கு தெரியுது, இது சிங்கிள் மேன் அதை செய்ய முடியாது. அனைவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம தனியா செய்து என் பேரு பெருசாகணும்னு சொல்லணும். அவங்க பேரு யாருக்குமே தேவையாது, என் பேரை வச்சா என்ன செய்யறது. ஆனா பவுல் ஒரு இதை வந்து எப்படி சொன்னா, கட்டளை பாருங்க, அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 15 அவர்களுக்கு சொல்ல கட்டளையை பெற்றுக் கொண்டு போனார்கள். இப்ப அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க, பவுல விட்டுட்டு நேரா போ, சீலாவையும் தீமத்தையும் பார்த்து, யா உங்க பாஸ் உங்களை வழி நடத்தினா பாத்தீங்களா, பவுல் உங்களை அர்ஜென்டா வர சொல்ற அத்தை பட்டதுக்கு. சரி, இது முதல் குறிப்பாக நீங்க பார்க்க வேண்டும். அடுத்து இரண்டாவது, தேவைகளை புரிந்த உடனே கட்டளை விட்டாங்க. தேவைகளை புரிந்து, தேவை என்னது பாருங்க, 17 அதிகாரம் 16 அத்தனை பட்டணத்திலே பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கேன், வெயிட்டிங் டைம், எல்லாத்துக்கும் ஒரு வெயிட்டிங் டைம் இருக்கு. இப்ப நான் ஒரு 3 சுதந்திரம் போனேன், அது என்னுடைய வெயிட்டிங் டைம், ரெஸ்ட் டைம். உங்க செய்தி சொல்லல, சாயங்காலம் டைம் இருந்துச்சு, சாயங்காலம் ஒரு எக்ஸ்ட்ரா செய்தி நான் சொல்லிட்டேன், அது என்னுடைய காத்திருக்கிற டைம். நிறைய வசனங்கள் ஆண்டவன் கொடுப்பாரு, வெளிப்பாடுகளை கொடுப்பாரு, செய்திகளை கொடுப்பாரு, நான் உட்கார்ந்து எழுதணும். அது மாதிரி பவுல் இங்க என்ன செய்யறா, காத்துட்டு இருக்காரு. யாருக்காக காத்துட்டு இருக்காரு, பவுல் சீலாவுக்காகவும் தீமத்துக்கும். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்து இருக்கிறதை கண்டு ஒரு சர்வே எடுக்கிறார், போய் பாக்குறாரு, அப்படியே ஒரு ரவுண்ட் போய் பாக்குறாரு. பார்த்தா அத்தனை விக்கிரங்கள் இருக்கு, விக்கிரங்கள் பார்க்க 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 பார்க்க, ஓ இதனுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறது. தேவைங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் பேசினதை பாக்கிறேன், பார்க்கும்போது வந்து நேரம் ஒரு ஸ்கேன் என்கிட்ட நீட்டுவாங்க. ஸ்கேன் இருக்கட்டுங்க, உங்க பிரச்சனையை சொல்லுங்க, மட்டும் இந்த ஸ்கேன் சார், இந்த ஸ்கேனை பாருங்க சார், ஐயா உங்களை நான் முத முதல் பாக்குறேன், உங்க பிரச்சனையா சார், இந்த ஷோல்டர் வலிக்கு சார், எவ்வளவு நாள் வலிக்குது, அது 2 வலிக்கு சார், கீழே விழுந்தீங்க, ஆமா கீழே விழுந்து, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா நான் அவர்களுக்கு முத என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், அப்பதான் நான் சொல்ல முடியும். அப்ப இது போல பவுல் அந்த பட்டணத்துல ஒரு சர்வே எடுக்கிறாரு, பாக்குறாரு விக்கிரகங்கள் நிறைந்திருக்கு. அப்ப அடுத்து விக்கிரகங்கள் நிறைஞ்சதை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு சேஞ்ச், இன்டர்னல் சேஞ்ச். வாசிப்போமா, 16 தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து, இதைத்தான் நம்ம தியானிக்கணும், ஆவியிலே மிகுந்த வைராக்கியம். சரி, நான் காலையில வாக்கிங் போறேன், வாக்கிங் போகும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு வீட்டு முன்னாடி அத்தனை சூளை வச்சிருப்பாங்க, நிறைய விக்கிரங்களுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே போகணும், அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டே போகணும். நான் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு லேடி, அதான் அதனுடைய இன்சார்ஜ், அது நடக்க பார்த்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும், 10 நாய வச்சிருக்கேன் பக்கத்துல. இப்ப அந்த அமரே கான் இருக்குமே, நம்முடைய ஆவியில வைராக்கியத்தை பாக்குறாரு, இந்த வைராக்கியத்தை பார்த்து இமிடியேட் ரியாக்ட் பண்ணுவார். சரி, அப்ப ஆவியிலே வைராக்கியம் நம்மள ஒரு சின்ன ஒரு காரியம் இல்லை, ஆனா நம்மள முக்கூட்டு கலவையாக உண்டாக்குறது. முக்கூட்டு கலவைனா ஆவி ஆத்மா சரீரம், சரீரத்தை நீங்க பாக்குறீங்க. இது புரியறதுக்கு நான் பல முறை சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு முட்டையை உதாரணமாக சொல்லுவேன்.
இந்த முட்டிக்கு உள்ள இருக்கிறது என்னன்னா தோடு. ஃபர்ஸ்ட் இந்த தோடு எது கிடையாது, நம்முடைய சரீரம், கண், காது, மூக்கு, தொடுகிற உணர்ச்சி, இதெல்லாமே நமக்கு இந்த சரீரம் இருந்தா தான் நம்ம உலகத்தோட கான்டாக்ட் பண்ண முடியும். இப்ப எந்த சரீரம் என் கண் இருக்கு, உங்களை நான் பாக்குறேன், ஆமே என்ன போட்டிருக்காரு, என்னால பார்க்க முடியுது. கண், காது இருக்குது, அப்கோர்ஸ் நீங்க பேசுறீங்க கேட்க முடியாது, ஆனா எனக்கு கேட்க காது. மூக்கு இருக்குது, சுவாசிசணும், நாக்கு உணர்வு, தொடுற உணர்ச்சி, இதெல்லாமே நமக்கு எது தேவை, தேவை. இதனாலதான் நான் வச்சுக்காரு வெளி தோற்றமாக சரீரம், அது சரீரம், இது தோடு. அதுக்குள்ள ரெண்டு காரியம், வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு. வெள்ளைக்கரு எது கிடையாதுனா அப்படியே ஆத்துமாவு கிடையாலாம், ஆத்துமாக்கு. அதுக்குள்ள இருக்குது மஞ்சள் கரு. இந்த ஆர்டரை மாற்றவே முடியாது. இப்ப நம்முடைய ஒரு வாழ்க்கையில இந்த வெள்ளைக்கருங்கிறது நம்முடைய ஆத்மா. இந்த ஆத்மா ரெண்டு பக்கம் போக முடியும். நீங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அது எந்த பக்கம் போயிடும், உலக பக்கம் போயிடும். உலகம் என்ன செய்யும், கண்ணில் பாக்குறது, ஜாலியா அனுபவிக்கிற ராஜா அனுபவி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா என்னைக்கு நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்களோ இந்த ஆத்மா எங்க வந்துடும், ஆவி பக்கம் வந்துடும். ஜபம், வேதம், தியானிக்கிறது, இப்படி நம்ம வாழ்க்கை போயிட்டு. இப்ப நான் உங்களுக்கு யாக்கோபு சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை பேரு அந்த யாக்கோபு புஸ்தகத்தை எடுத்து எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அவலமான காரியத்தை ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சரியா எடுத்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லி முடிச்சேன், மூணு செய்தி முடிச்சேன். அதுல இருந்து ஆதாரம் சொல்லி கொடுக்க போறேன் உங்களுக்கு. இது எல்லாமே நான் என்னுடைய ஆவியில இருந்து நான் அதை செய்யறேன். அப்ப ஆவி ஆத்மா சரீரம், இங்க பவுலுக்கு ரியாக்ஷன் எங்க நடக்குன்னா ஆத்மால இல்ல ஆவியில. பாருங்க, தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. ஆவியில் மிகுந்த வைராக்கியம் என்னங்கிறது அன்னைக்கு ஸ்டடி, அதைக்கு எவ்வளவு பார்க்க முடியும் நினைக்கிறேன். சரி, முதல் ஒரு பார்க்க போறோம், எடுத்துக்கலாம். யாத்திராகமம் 32 அதிகாரம் 16 முதல் இதனுடைய என்னன்னு அவங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கேன். மோசே கூட யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசுவா. 14 பாருங்க, யாத்திராகமம் 32:17, ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறது யோசுவா கேட்டு. யோசுவா யாருங்க? மோசையுடைய வேலைக்காரன், சர்வன்ட், கூட கூட்டிட்டு போறார் துணைக்கு. இந்த பையன் தூக்கிட்டு வாப்பேன், அவன் தூக்கிட்டு வருவார். மோசையை நோக்கி, பாளையத்தின் யுத்த இறைச்சலை உண்டாயிருக்கு. அதற்கு மோசே, அது ஜெய துணி ஆகிய சத்தம் அல்ல, அபஜத்தனின் சத்தம் அல்ல, பாடல் சத்தமா எனக்கு இருக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பேரும் மேல போயிடுச்சு, கீழே ஆரோன் இருக்கு. ஆரோன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. இவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு முன் செல்றதுக்கு ஒரு கடவுளை உண்டு பண்ணுங்கட்டாங்க. இது என்னன்றத உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சாதான் முடியும். இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு கன்று குட்டிய அவங்க வணங்குவாங்க. அந்த கன்று குட்டி அவருடைய ஒரு கடவுள், கன்று குட்டி. இந்த கன்று குட்டி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யுத்தத்துக்கு போனாங்கன்னா அதை முன்னாடி தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகிட்டே இருந்தாங்கன்னா அந்த கண்ணுக்குட்டிங்கிற கடவுள் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புனாங்க. இந்த இஸ்ரேல் மக்கள் 430 எகிப்திலே இருந்து பழகிட்டாங்க. பழகி அவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. யாத்திராகமம் 32 எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியாது. ஆதலால் மோசைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் எங்களுக்கு என்னன்னா, எங்களை முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு. முன் செல்லும் தெய்வம்னா அந்த தெய்வம் எங்களை முன்னாடி போட்டு. ஆரோனுக்கு தெரிய அவர் என்ன கேட்கற செஞ்சு கொடுத்தார். செஞ்சு கொடுத்த உடனே அங்க ஒரு பெரிய பிரச்சனை உண்டாருது. அந்த பிரச்சனையை வரும்பொழுது மோச என்ன செய்யறாருன்னா, ஆவியில் வைராக்கியம் அடைந்து அவர்களை உண்டு பண்ணின அந்த கன்று குட்டியை எடுத்து அக்னியினாலே சுட்டெரித்து அதை பொடிப்படியை அரைத்து தண்ணீர் மேல் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்க சொல்றாங்க. பவுடர் ஆக்கி குடியா போவாங்க. இது ஆவியில வைராக்கியம். இந்த வைராக்கியம் இல்லைன்னா இவர் நினைச்சு அதையும் ஒரு வணக்கம் போட்டிருப்பாங்க. ஆனா மோசைய ஆண்டவர் ஒரு ஆவியில வைராக்கியம் உள்ள மனிதனாக மாற்றாரு. சரி, இப்ப அடுத்து என்ன ஆகும் பார்ப்போம். இந்த மோசைக்கு இப்ப ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. வைரக்கரைச்சா அதான் நான் சொல்ல, இந்த வைரக்கம் கூடும் குறையும். கூடுனதான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், குறைஞ்சதே நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னாகும், 25 அதிகாரம் 11 எந்த
வைராக்கியம் இருந்த மோசே அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப என்ன நடக்கும் சொல்றேன், விபச்சாரப்பாவும் உள்ள வந்துருச்சு, அது துணிகரமா மாறிடுச்சு. துணிகரம் அர்த்தம்னா யாரு பார்த்தாலும் நீ என்ன, நான் ஏன் நீ நான் உனக்கு மதிக்கவே மாட்டேன். என்ன 25:6, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திர சபையர் அனைவரும் ஆசாரிப்பு கூட வசந்தமாக நின்று அழுது கொண்டு நிற்கையில் வைராக்கியம் போயிடுச்சு. அழுகதாங்க யார் அழுவார்கள், பொம்பளை பிள்ளைதான் சொல்ல கூட ஊர்னு அழுகிறோம். ஆனா இங்க மோசே அழுதுட்டு இருக்காரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விபச்சார பாவம் நடக்குது. 7 அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரி எலியாசர் மகன் பினாகாஸ் கண்டபொழுது ஒரு ஈட்டு எடுத்து வர்றாரு, நடுவில் வச்சு ஒரு குத்து குத்துறாரு. இது யார் செஞ்சிருக்கும், மோசே செஞ்சிருக்கணும். ஆனா மோசைக்கு இருந்த வைராக்கியம் குறைஞ்சிச்சு. ஆனா நம்ம அங்க பாக்குறோம் அத்தனை பட்டணத்துல பவுல் வைராக்கியத்துல பீக்கில் நிக்கிறாரு. அதே வைராக்கியம் இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 வசிங்க, என் நிமித்தமாக அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியத்தை கோபம் மாறிடுச்சு. கோபமாகி ஆண்டவர் செல்றாரு, அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கொடுக்கிறேன், நித்திய ஆசாரிய உடன்படிக்கை ஒன்று. ஆண்டவர் உடனே ரிவார்டு கொடுத்தார். மோசேக்கு வைராக்கியம் பிரிச்சு ஆனா பினாகாசுரிய வைராக்கியத்தை ஆண்டவர் ஒரு ஆச்சரியமா கொடுக்கிறார். சரி, அடுத்து ஒரு வைராக்கியமான ஒரு தீர்க்க தரிசி நான் உங்களுக்கு காட்டுறேன், எடுத்துக்கொள்ளுமா? 1 19:19 தெரியும். எலியா வானத்திலிருந்து அக்னி அடிக்கிட்ட 400 பாகல் தீர்க்க வெட்டியே கொண்டு விட்டார். இப்ப கோபம் வந்துருச்சு இசைபெல், ராணிக்கு கோபம் வந்து நீ ஏன் தீர்க்க சேவன, நான் உன்னை கொள்றேங்கிறாரு. இப்ப அவருக்கு பயம் வந்துருச்சு. ஒரு நேரத்தில் அந்த வைராக்கியம் அப்படி மேல வந்து வானத்திலிருந்து அக்னி இறக்கி கர்த்தே தேவன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருந்துச்சு, ஒரு வைராக்கம் இருந்துச்சு. ஆனா புஷ்னு போயிருச்சு. போய் என்ன ஆகுதுன்னா, அவன் அங்கே கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தையானு உண்டாக்கி எலியாவே உனக்கு என்ன, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன் இதை சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். 3 1 ஏன் கெபிக்குள்ள போனாருக்கு பதில் இங்க இருக்குது. 18 ஆனபடினாலே ஆகாப் அரண்மனை விசாரிக்காரன் உபாதியாவை அழைப்பித்தார். உபாதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறார். யோசபேல் கர்த்தருடைய தீர்க்க செய்தி சங்கரிக்கும் போது உபதியா 100 தீர்க்க சிலையை சேர்த்து அவளை கேபிக்குள்ள 50 வாராக வைத்து அப்பமும் தண்ணீர் கொடுத்து அவளை பராமரித்தான். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தார் இருக்காங்க, அவங்க வைராக்கியம் என்னன்னே தெரியாது, சோறு போட்ட இடத்துல வந்துடுவாங்க. அது யாருனா 1 18:19 அப்பொழுது கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரேல் அனைத்தையும் பார்க்கால் தீர்த்து பெரும் யோசேபேல் பந்தியில சாப்பாடு விக்கிரகம் தீர்க்க தரிசனம் காணுது. அப்ப இங்க ஆண்டோட தீர்க்கதரிசனம் உட்காந்துக்கிறாங்க, சோறு கிடைக்குது பாத்தீங்களா, நல்ல சாப்பாடு கிடைக்குது உட்காந்துக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டத்தா இருக்காங்க, நாங்க விக்கிரகத்துக்குதான் சாப்பிட மாட்டோம், எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். ஆனா நாங்க எங்க இருப்போம், கெவிக்குள்ள இருப்போம், 50 பேரை உட்காந்துருப்போம், எங்களுக்கு தண்ணியும் கிடைக்கும் அப்பமும் கிடைக்கும், இங்க நாங்க உட்காந்துருவோம். இது ஆவின கம்மி ஆயிடுச்சு உங்களுக்கு, புரியுது உங்களுக்கு. இப்ப எலியாவும் அந்த கேட்டகரி வந்துட்டார். அவர் என்ன சொல்றாரு, எனக்கும் சாப்பாடு அப்பமும் கிடைச்சா போதும், நான் உள்ள போய் உட்கார்ந்துக்கிறேங்கிறார். 1 19:19 அவன் அங்கே கெபிக்குள்ளே போய் தங்கினான். கெபிக்குள்ள ஏன்பா தங்கியிருக்க, எப்பா நமக்கு வேண்டாயா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன தப்பு பண்ணிட்டேன், சும்மா இருக்கணும் நாங்க, அதுக்கு பதில் நான் என்ன பண்ணினேன், வானத்திலிருந்து அக்கனை இறக்குனேன், இறக்கணும் என் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. அதனால நான் இப்ப எங்க போயிருவேன், நான் கெமிக்கலை போய் உட்காந்துக்கிட்டேன், உட்காந்துக்கிட்டு எனக்கு ரெண்டு தான் தண்ணி வேணும் அப்ப வேணும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு தான் ஆண்டவர் கேட்கிறாரு, இதோ கத்து எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம். இவர் என்ன சொல்லி இருக்கணும்,
அன்றவே எனக்கு இந்த தண்ணியும் அப்பமும் கிடைச்சாப்பா, அதான் உள்ள. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதுக்கு வந்து சரி எனக்கு தேவனாய் கர்த்தாவே வெகு பக்தி வாராக்க, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இஸ்ரேல் புத்திரர் உமது உடம்படிக்கை தள்ளினார்கள், உமது பழிவினங்களை எடுத்து, இதெல்லாம் ஆண்டவர் தெரியுமா தெரியாது தெரியும். ஆனால் ஏன் உள்ள வந்தா எஸ்கியூஸ் சொல்றது, இதுக்காகத்தான் நான் எங்க வரேன், நான் நல்லவன் தான், உங்க மக்கள் தான் சரியில்லை, தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பழிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தேசிய பட்டத்தை கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், நான் ஒருவன் மட்டும் மீதியா இருக்கிறேன்னு நான் சொன்னா ஆண்டவர் விடுவாரா? அவர் என்ன சொன்னா இருப்பாருங்க, நீ நினைக்கிற நீ மட்டும்தான் தனியா இருக்கேன்னு சொல்லி, அது கிடையாது. ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா ரோமர் 11வது அதிகாரம் 4 வசனம், நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ மட்டும்தான் இருக்கன்னு சொல்லி, நோ நோ நோ, ரோமர் 11வது அதிகாரம் 4 வசனம், அவனுக்கு சரி 3 வசனம் அதே தான் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசியும் அவர்கள் கொலை செய்து உம்முடைய பழிபடி, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியும். அப்ப அவர் சொல்றாரு என் பிராணையும் வாங்க தெரியல. அப்ப ஆண்டவர் அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றாருன்னா, அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்னன்றால் பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக வைத்திருக்கிறேன். அப்ப மீதியா 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன், அதனால எங்கிட்ட இருக்காது இதை சொல்லாத, நான் என் பேஷண்ட் ஸ்டாஃப்ட சொல்லுவேன். இந்த பிள்ளை எல்லாம் திடீர்னு கொஞ்சம் ரொம்ப கெத்தா பேசுவாங்க, டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் இங்க பாரு நீ எந்த வருஷம் பார்த்தேன், 2000 சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் இங்க பாரு நீ 2000 பார்த்தேன்னா, நான் 1975 மெடிக்கல் காலேஜ் போயிட்டேன், உன் அம்மா வீட்டு கொண்டா இருக்கும்போதே நான் போயிட்டேன். ஆண்டவர் அது போல என்ன சொல்லுறாருனா, நீ ஒரு ஆளுங்கிற 7000 பேரை நான் வச்சிருக்கேங்கிறாங்க. சரி, அப்ப வைராக்கியத்தை நம்ம பார்க்கும்போது அடுத்து இன்னொரு வைராக்கியத்தை பார்க்கிறோம். இது மிக மிக முக்கியமான வைராக்கியம், இது இருந்தா தான் எல்லாமே நடக்கும். யோபு 32வது அதிகாரம் 18 32:18 யோபுக்கு உள்ள எப்படி ரியாக்சன் ஆகுதுன்னு பார்க்கும். வார்த்தைகள் எனக்குள்ளே நிறைந்திருக்கிறது, என்ன வார்த்தை, வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தை எனக்குள்ளே நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்திலே உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த ஆவி சும்மா இருக்க கூடாது, இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பவுலுக்கு தான் நடக்குது, அத்தனை பட்டத்துக்கு போயிட்டாரு, விக்ரம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது, போய் பார்க்கிறாரு, ஆவியில ஃபயர் ஆகுறாரு, அந்த ஃபயரை தான் இங்க பாக்குறோம். ஃபயரா யோபுக்கு இது ஒரு அனுபவத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருந்த யோபுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆவி அவரை முன்னோக்கி செல்ல வைக்கணும். சரி, இப்ப ஒரு கருகலான காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், கருகலான பல முறை நம்ம தியானிச்சிருக்கோம். சங்கீதம் 69 69:9 நான் சொன்ன உங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கான்னு தெரியல, எங்களுடைய பாஸ்டர் ஜோ டேனியல் அவர்கள் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கரெக்ஷன் பண்ணார். அந்த கரெக்ஷனை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பாஸ்டர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் நீங்க சங்கீதம் 69வது அதிகாரம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னா அதிகாரங்கள் வந்து மத்தேயு மார்க்கில் தான் அந்த அதிகாரங்கள் வரும், ஆனா இங்க வந்து அதிகாரம் கிடையாது, 69:9 நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தார். ஒரு சிலர் இங்க கேக்குறீங்க, நீங்க இன்னைக்காவது பிரசங்கம் பண்ற சான்ஸ் கிடைச்சானா இந்த அதிகாரங்கிற வார்த்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அந்த கரெக்ஷன் எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சரி, சங்கீதம் 69:9 வாசனம், உங்களுடைய வீட்டு குறித்த உண்டான பக்தி வீராக்கியம் என்னை பட்சித்தது, உண்மை நிந்திக்கிறவர்களே நிந்தை என் மேல் இருந்தது. இது என்ன அப்படின்னு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இளமை காலத்தை குறித்து இருக்காரு. அந்த வசனத்துக்கு நாம போக முடியாது, ஆனா இது நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா மத்தேயு, சரி யோவான் 2வது அதிகாரம் 17, யோவான் 2:17, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி பாரக்கு என்னை பற்றியது என்று எழுதியிருக்கிறதே அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பாண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கிளியர் பண்றாங்க, தேவாலயத்தை கிளியர் பண்ணும்போது அதை நினைவு கூர்றாங்க. இந்த வசனம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வைராக்கியத்தை குறிக்கிற ஒரு வசனம். சரி, எரேமியாவுடைய வாழ்க்கையில ஒரு பக்தி வைராக்கியத்தை நாம பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? எரேமியா 20:9 எரேமியாக்கு என்ன பிரச்சனை வந்து நான் காட்டுறேன். எரேமியா 20:9 ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாம ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வாய பொத்திக்கிட்டு கம்மன் இருக்கணும். எலியா பாத்தீங்கன்னா வாய திறக்காம இருந்தானா உயிருக்கு பிரச்சனை இல்லாம அவன் பாட்டுக்கு கர்த்தர் தான் தெய்வம் சொல்லி நான் நிரூபிக்க போறேன்ட்டு வானத்துல இருந்து அக்கினி இறக்கி நான் ஒரு பாகத்தை வெட்டி அப்புறம் எசேபலுக்கு பயந்து ஒளிஞ்சு கேட்டுக்கல. நான் அந்த மாதிரி நினைச்சு வாய பொத்திக்கிட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமல் இருப்பேன் என்று வாய பொத்திக்கிட்டு இருப்பேன் சொல்றேன். ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைப்பட்டிருக்கிற எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. உள்ள போய் எரியுது கபா 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 கபான அல்சர் கிடையாது, அல்சர் இருந்தா வேற மாதிரி எரியும். இந்த வசனம் உள்ள போய் நான் பேசவே மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா 21:2 அடுத்த அதிகாரத்திலே பாருங்க, ஏரியமற்ற நீர் எங்களுக்காக கர்த்தரத்தில் விசாரியும் சொன்ன உடனே 4 பாருங்க, கர்த்தராகிய தேவன் உரைக்கிறது என்னவென்றான். இதாங்க, நான் முடிவு பண்ணுவேன், நான் செய்ய மாட்டேன், நான் ஜபம் பண்ண எதிர்க்க மாட்டேன் நினைப்போம். ஆனா எந்திரிச்சு போய் ஜபம் பண்ணுவேன். எனக்கு அவர்தான் இருக்கும் 3 எதிர்ப்பு வந்துருது, போய் ஜபம் பண்ணி ஆண்டோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு. சரி, இப்ப கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம அதை முடிக்க போயிடும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவை என்ன? இதுதான் தலைப்பு, தேவை என்ன. எடுத்துக்கலாமா? மீகா 3:8 இதுதான் தேவை. பவுல் தன்னுடைய அத்தனை பட்டத்தில் இருக்காரு, அவருடைய ஆவியில ஒரு வைராக்கியம் வருது, விக்கிரகத்தை பார்த்தோம். 3:8 நானும் சொல்றது மீகாயில நம்ம தான் சொல்றோம், நானும் யாக்கோபுக்கும் அவன் மீறுதலையும், யாக்கோபு பாவம் செய்தா மீறிட்டான் மீறுதலையும் இஸ்ரேலுக்கு அவனுடைய பாவத்தையும் அறிவிக்கும்படி, அறிவிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை அந்த தேர்ந்து கொள்கிறார். அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும், ஆவியாருடைய பலம் இல்லைன்னா எதுவுமே முடியாது. சாம் ஜபத்ரை ஒரு ஆப்பிரிக்கால ஊழியம் செஞ்சிருக்க, ஆப்பிரிக்கால போய் அங்க ஊழியத்துக்கு போய் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு ஆல்டர்ல உட்காந்துருக்க, பாஸ்டர் பக்கத்துல வந்து உட்கார்ந்தவா, அந்த பாஸ்டர் ஆப்பிரிக்கால உள்ள பாஸ்டர், பாஸ்டர் சாம் ஜபத்ரை பிரதர்ட்ட கேக்குறாரு, பிரதர் உங்களுக்கு அபிஷேகம் இருக்கா? ஆமா இருக்குது. நீங்க பின்னாடி பாருங்க, லாஸ்ட் ரோல 4 மந்திரவாதி உட்கார்ந்துருக்கீங்க, மந்திரவாதிகளா 23? ஆனா அந்த அந்த ஊர் பாஸ்டருக்கு தெரியும், இந்த 4 பேரும் உங்களை கட்டி போடுறது கண்டி வந்திருக்காங்கன்னு நியூஸ் வந்துருச்சு. உங்களுக்கு அபிஷேகம் இருந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க, இல்லைன்னா சொல்லாரு 2-3 மணி நேரம் ஜெபிச்சுட்டு வந்திருக்கேன், நான் அந்நிய பாஷையிலேயே தான் பேசிட்டே இருப்பேன், அவங்க நிலைமையை மட்டும் பாருங்கட்டு மனசுக்குள்ள இருந்து அந்நிய பாஷையில பேசிட்டே இருந்திருக்காரு, பேசிட்டே இருக்கிறது கொஞ்ச நேரம் பார்த்தா 4 காலி ஆயிடுச்சு, சீட்டே காலி ஓடிய போயிடுச்சு. இப்ப நமக்கு இந்த ஒரு போராட்டம், இந்த போராட்டத்துல பவுலுக்கும் அதே போராட்டம் இருந்துச்சு. பவுல் எங்க இருந்தாரு? அத்தனை பட்டம், அத்தனை பட்டத்துல ஃபுல்லா விக்கிரம் இருந்துச்சு. அப்ப அதுக்கு பின்னாடி அத்தனை ஆவிகள் இருந்திருக்கும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்நிய பாஷையில பேசணும், துதித்து பாடிக்கொண்டே இருக்கணும். ஓ மக்கு மகிமை தருகிறாம், ஓ காரா ரிபாரா ரிகாரா, ஓலிரா ஓலிரா ஓ நாரா ரிபாரா ரிகாரா, கண்மலையின் வெடிப்பில் வைத்து காரத்தா மோடுகிறீர், ஓ மாரா லிபாரா லிகானா ரிகாரா என சொல்லி பாடுவேன். என் இதய வேதனே அபர ரிகாரா லீகா லிகானரா அபரா உபரா ரிகாரா லிகானா ரிபாரா ரிகாரா. அப்ப நம்ம ஆவியில
நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தா விக்கிரத்தோட நம்ம போராட நமக்கு பலன் கிடைக்கும். ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமம் கருபேமல்ல பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. அத்தனை பட்டணத்திலே பவுல் செய்த ஊழியத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆவியிலே வாரியாக்கியம் கொண்ட பவுலை நாங்கள் தியானித்தோம் ஐயா. பல இடங்களிலே ஆவியுடைய வைராக்கியத்தை நாங்கள் ஸ்டடி பண்ணோம் ஐயா. அதற்காக நன்றி. ஆவியானவரே, தூய் ஆவியானவரே, நீர் எங்கள் ஆவியிலே ஒரு வைராக்கியம் கொண்டு போராட்டத்திலே போராடி ஜெயிக்க பலன்தான். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன்.